ஹலோ வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. சூப்பர் ஸ்டார் நடிப்பில் தர்பார் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. சோலோவாக தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கு போட்டி யாருமே இல்லைங்க, பெரிய படங்களும் இல்லை. கார்த்திகனுடைய சுல்தான் திரைப்படம் பொங்கலுக்கு போட்டி போட வாய்ப்பு இருக்கதான் சொல்கிறாங்க. ஆனால் ஆக்சுவலி வாய்ப்பு இல்லை தான், இப்போதைக்கு தர்பார் மட்டும்தான் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா பேட்ட திரைப்படத்துக்கு அப்புறமா ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க. ஸோ பொங்கலுக்கு 10 நாள் லீவ் வரதுனால தர்பார் திரைப்படத்தை போட்டுடணும் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த திரைப்படத்தின் தெலுங்கு ரைட்ஸை வாங்குறதுக்கு பெரிய போட்டாப்போட்டி நடந்துட்டு இருக்கதாக செய்தி வந்திருக்கு. அஃப்கோர்ஸ் பேட்டை வந்து ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஆல்ரெடி 2 தெலுங்கு படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ பேட்டைக்கு நிறையா தேட்டர் கிடைக்கல, பட் ஒரு 200 தேட்டர் தான் கிடச்சிருந்தாலும் முதல் வாரத்தை விட 2வது வாரம் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இருக்கிறதுனால. ஏன்னா அங்கே அப்போதைய ரிலீஸ் ஆன அந்த 2 படமும் பெரிய ஃப்ளாப் தெலுங்கில். ஸோ பேட்டை திரைப்படத்தை 2வது வாரத்தில் வந்து 100 ஸ்க்ரீன் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தர்பார் திரைப்படத்தை பெரிய லெவலில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் இருக்குது. ஆக்சுவலாக அங்கே சங்கராந்தி, இங்கே பொங்கல் மாதிரி சங்கராந்திக்கு 2 பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. ஒன்று அல்லு அர்ஜுன் படம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகேஷ் பாபு படம். ரெண்டு பேருமே அங்கே பெரிய ஸ்டார்ஸ். ஸோ அவங்க போட்டி போடும்போதே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தேட்டர் கிடைக்காது. பட் தர்பார் திரைப்படத்துக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னா, அந்த 2 படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே தர்பாரை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ சோலோவாக 3 நாள் வசூலை வாரி குச்சதுக்கப்புறமா அடுத்து 2 படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அதனால் அங்கே இருக்க பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே தெலுங்கு பக்கம் பார்த்தீங்கன்னா தில்ராஜு, அப்புறம் எம்வி பிரசாத், யூவி கிரியேஷன்ஸ், இவங்க 3 பேர்த்துக்கு நடுவில் பெரிய பொட்டா போட்டி நடக்கிறதா சொல்கிறாங்க. இதில் வந்து தில்ராஜு வந்து கிட்டத்தட்ட இந்த ரைட்ஸை வந்து வாங்கிட்டதாகவும் ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. பட் இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழ் தெலுங்கு ஹிந்தி 3 லையும் பார்த்திங்கன்னா படத்தை பெருசாக ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலாக அந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போதே ஃபஸ்ட் லுக் போஸ்ட் வந்துச்சு, ஆனால் தமிழில் மட்டும்தான் வந்துச்சு, தெலுங்குலேயோ ஹிந்திலேயும் வரல. ரஜினி சாருக்கு பேன் இண்டியா லெவலில் பெரிய மார்க்கெட் இருந்தாலும் கபாலிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் படத்தை வந்து பேன் இண்டியா லெவலில் மார்க்கெட் பண்ணலை. கபாலி தான் அப்படி பெருசாக மார்க்கெட் பண்ணாங்க. பேட்டை கூட பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் பெருசாக மார்க்கெட்டிங் நடந்துச்சு, தெலுங்கு பக்கம் கூட ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, ஹிந்தியில் சுத்தமாக பெருசாக மார்க்கெட்டே பண்ணல, காலமாக அந்த மாதிரி தான். ஆனால் தர்பார் திரைப்படத்தை பேன் இண்டியா லெவலில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தாங்க. பட் ரசிகளுக்கு என்ன வருத்தமாக இருந்துச்சுன்னா, ஃபஸ்ட் லுக் போஸ்ட் தமிழில் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2-3 ஸ்டில்லாம் ரிலீஸ் ஆச்சு. தலைவர் வந்து கூலன்னுட்டு இருக்கிற மாதிரி, அப்புறம் கத்தி வச்சுட்டு கோமா நடந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் ஒரு ஸ்டில் வந்துச்சு. செகண்ட் லுக் போஸ்ட் வந்து எக்ஸைஸ் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதுவும் தமிழில் மட்டும்தான் வந்துச்சு. ஏன் தர்பார் திரைப்படத்தின் போஸ்டர்ஸை தெலுங்கு அண்ட் ஹிந்தியில் ரிலீஸ் பண்ண மாட்டீங்க, ப்ரொமோஷன் நல்லா இல்லையே அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் கம்பெனி லைக்கா வந்து நெட்டிசன்ஸ், அதாவது ட்விட்டரு, ஃபேஸ்புக்கெலாம் ரசிகர்கள் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அந்த குறையை போக்குற மாதிரி நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு தர்பார் திரைப்படத்தின் மோஷன் போஸ்டரை தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு சொல்லி 4 லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த 4 மொழியிலையும் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பிரமுகர்கள், ஒரு நடிகர்களாக இருக்கலாம், இல்லாட்டி டைரக்டர்ஸாக இருக்கலாம், இப்போ யாருன்னு தெரில, அந்த மாதிரி 4 பேர் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ ப்ரொமோஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் மலையாளத்தில் பார்த்திங்கன்னா தமிழில் தான் ரிலீஸ் ஆகும், மலையாளத்தில் டப்பிங் பண்ணி ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா தமிழ்லேயே அங்கே பெரிய லெவலில் மார்க்கெட் இருக்குதுனால. ஸோ தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜ்லேயும் படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த திரைப்படத்தின் ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஆல்ரெடி சேல் ஆயிடுச்சு. ஓவர்சீஸ் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள்லேயே பெரிய லெவலில் பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ண படம்னா கபாலி திரைப்படத்தின் ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து 34 கோடிக்கு போச்சு. பேட்டை திரைப்படத்தின் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா 34. இதுக்கு முன்னாடி இப்போது கடைசியாக பார்த்தீங்கன்னா தளபதி விஜயனுடைய பிகில் திரைப்படத்தின் ஓவர்சீஸ் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா 30 கோடிக்கு போச்சு. பட் இந்த 3 படங்களின் ரெக்கார்டையும் பிரேக் பண்ணி தர்பார் திரைப்படத்தின் ஓவர்சீஸ் ரைட்ஸை 35 க்ரோஸ் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு புது பெஞ்ச் மார்க் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ பார்க்கலாம், தெலுங்கு ரைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்க போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனிவேஸ் படம் பொங்கலுக்கு வருது, இன்னும் 24 ஹவர்ஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் போஸ்ட் வந்துடும். பார்த்ததுக்கப்புறமா ரிவ்யூவில் பேசுவோம். அண்டில் தென் பை பை.